நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொல்லத்தக்கவையவை தள்ளத்தக்கவையவை என்பதை வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு ஏனைய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புகைப்படங்கள் அவை சொல்லக்கூடிய செய்திகள் என்பது ஆயிரம் கற்றைகளை விட ஆயிரம் சொற்புகளை சொற்பொழிவுகளை விட ஆழமானவை நம்முடைய மனசாட்சியை தூண்டுபவை நம் மனசாட்சியோடு யுத்தம் செய்பவை என்று சொல்லலாம் அந்த வகையில்தான் உலகில் பல புகைப்படங்கள் இந்த உலகத்தினுடைய கொடூரமான யதார்த்தங்களை கொடூரமான உண்மைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றன பல சமயங்களில் புகைப்படக்காரர்கள் வரலாற்றினுடைய இரத்த சாட்சியங்களாக இருந்திருக்கிறார்கள் வரலாற்றினுடைய மௌனங்களை உடைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாம் கடந்து செல்ல சென்றுவிட்ட அல்லது நாம் மறந்துவிட்ட பல காட்சிகளை அவர்கள் நமக்கு திரும்ப திரும்ப இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சில புகைப்படங்கள் மறதிற்கு மறதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருந்திருக்கிறது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அளவிற்கு வரலாற்றினுடைய மௌனங்களுக்கு எதிராக வரலாற்றினுடைய மறதிகளுக்கு எதிராக புகைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பணியை செய்து வந்திருக்கின்றன ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு புகைப்படங்கள் அப்படிப்பட்ட மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய புகைப்படங்களை நம் கண் கண்முன்னால் காட்டியிருக்கின்றன அவற்றை கண்டு நாம் திடுக்கிட்டு இருக்கிறோம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம் திகைத்து நின்றிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு கட்ட ஒரு காலத்தில் சோமாலியாவினுடைய கொடூரமான வறுமையை சித்தரிக்கக்கூடிய பிபிசியினுடைய புகைப்படக்காரர் எடுத்த ஒரு புகைப்படம் ஒரு எலும்புக்கூடு போன்ற ஒரு சிறுவனினுடைய ஒரு புகைப்படத்தை அவர்கள் வெளியிட்டபோது உலகமே அதிர்ச்சியில் உறைந்து நின்றுவிட்டது ஏனென்றால் அவ்வளவு கொடிய வறுமை அந்த சோமாலியாவில் இருப்பது என்பதை உலகத்தினுடைய மனசாட்சிக்கு கொண்டு சென்ற ஒரு புகைப்படமாக அது அமைந்தது குஜராத் கலவரத்தின் போது ஒரு டைலர் ஒருவர் அவர் கலவரக்காரர்களிடம் கைகூப்பி தன்னை விட்டும்படி கெஞ்சுகிற காட்சி என்பது குஜராத் கலவரத்தை பற்றிய ஒட்டுமொத்த உண்மையையும் அதனுடைய கொடூரத்தையும் அதனுடைய நெருக்கதியான அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிர்கதியான நிலையையும் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய புகைப்படமாக இது அமைந்தது இப்படி வரலாற்றில் நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான புகைப்படங்கள் அப்படி வரலாற்றை மீள்பதிவு செய்வதாக வரலாற்றினுடைய ஞாபகங்களை தூண்டுவதாக வரலாற்றில் மறைக்கப்பட்ட குற்றங்களை நினைவூட்டுவதாக ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம்தான் சமீபத்தில் வெளிவந்து உலகத்தையே மனம் கலங்க வைத்த புகைப்படம் அது ஒரு கடற்கடையில் குப்புற பிணமாக கிடக்கக்கூடிய ஒரு சிறுவனுடைய ஒரு புகைப்படம் ஐலான் என்கிற அந்த சிறுவனுடைய புகைப்படம் தான் நம் அனைவருடைய மனசாட்சியையும் பெரிதும் முழுக்கிய ஒரு படமாக சமீபத்தில் அமைந்தது இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்பது என்ன என்பது ஒரே வரையில் சொல்லிவிடலாம் அகதிகளினுடைய அவலம் என்பது இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மானுட அவலம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அது அகதிகள் படுகிற அவலம்தான் என்று சொல்லலாம் உலகம் முழுக்க பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றன மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் இனவெறி போரினாலும் மதவெறி போரினாலும் தொடர்ந்து துரத்தப்படுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்தும் சங்கள் சொந்த நிலங்களை விட்டும் சொந்த வீடுகளை விட்டும் சொந்த நாடுகளை விட்டும் உயிர் விழைப்பதற்காக குடும்பம் குடும்பமாக வெளியேறி செல்கிற ஒரு அவலக்கட்சியை பார்க்க முடிகிறது அகதிகளுடைய துயரத்தை பற்றி நமக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் உலகத்திலேயே அகதிகளாக மிகப்பெரிய இன்னல்களை அனுபவித்த சமூகங்களில் ஒன்று தமிழ் சமூகம் ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க அகதி வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அவலங்களை அறிவார்கள் இன்றைக்கும் கூட அகதிகளாக தப்பிச் செல்லக்கூடியவர்கள் படகு விபத்துகளில் சாய்ந்து மரணமடையக்கூடிய ஈழத்தமிழர்களை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய செய்திகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படி வேறு நாடுகளில் அவர்கள் அனுமதியின்றி உள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய அரசுகளால் மிக கடுமையாக நடத்தப்படுகிற செய்திகள் கூட வந்து கொண்டிருக்கின்றன அப்படி சென்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் தான் ஐலான் சிரியா நாட்டைச் சேர்ந்த அப்துல்லா என்பவருடைய அப்துல்லா குருதி என்பவருடைய மகன்தான் இந்த ஐலான் என்கிற மூன்று வயது சிறுவன் அப்துல்லா தனது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்பது பேருடன் தன்னுடைய நாட்டினுடைய உள்நாட்டு யுத்தத்தில் அவர் தப்பிப் பிழைப்பதற்காக பக்கத்து நாடான துருக்கிக்கு அடைக்கலம் செல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊரில் வசித்து வருகிறார் ஆனால் அங்கு துருக்கியில் உள்ள குர்திஸ் படையினருக்கும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஐ ஐ தீவிரவாதிகளுக்கும் இடையே பயங்கரமான சண்டை மூழ்கிறது எனவே அங்கு இருப்பது உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அங்கிருந்து தப்பி கிரீஸ் நாட்டில் உள்ள ஒரு தீவிற்கு தப்பிச் செல்வதற்காக அவர் படகிலே வருகிறபோது போது அங்கு கடலில் கடல் சுழலில் சிக்கி அவர்களுடைய படகு கவிழ்கிறது அதில் ஏராளமானோர் உயிரிழக்கிறார்கள் இவரோடு வந்த பல அகதிகள் உயிரிழக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோரும் அப்துல்லாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோரும் உயிரிழந்து விடுகிறார்கள் இவர் மட்டும் தப்பி பிழைக்கிறார் அவருடைய குழந்தை ஐலான் கடற்கரை ஓரத்தில் அந்த பூட்ஸ் கால்களோடு தலைகுப்பர பீனமாக கிடக்கிற அந்த காட்சிதான் உலகத்தினுடைய இப்படி இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அகதிகளினுடைய பேரவளத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது உண்மையிலேயே இந்த நாட்டில் மனித உயிர்கள் அனைத்திற்கும் எல்லா நாடுகளும் பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அகதிகளுடைய பிரச்சனை என்பது ஒட்டுமொத்தமான மனித சமூகத்தினுடைய ஒரு பிரச்சினை ஒரு நாட்டில் யுத்தத்தினால் துரத்தப்படுகிற மக்களுக்கு அண்டை நாடுகளோ அல்லது அவர்கள் செல்லக்கூடிய நாடுகளோ அடைக்கலம் கொடுக்காவிட்டால் அவர்கள் வேறு எங்கு செல்வார்கள் நாம் ஒருபுறம் உலகமயமாதல் என்று பேசுகிறோம் நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு என்று பேசுகிறோம் மனிதகுலம் என்று பேசுகிறோம் நாடுகளிடையே பல்வேறு கலாச்சார பரிவர்த்தனைகளை பற்றி பேசுகிறோம் நுகர்வு கலாச்சாரத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்கிறோம் ஒரு நாட்டினுடைய வளத்திற்காக இன்னொரு நாட்டினுடைய வளங்கள் சுரண்டப்படுகின்றன உலகம் சில நிறுவனங்கள் நிறுவனங்கள் உலகம் முழுக்க தொழில்களை தொடங்குகின்றன ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியை மற்ற நாடுகளில் பார்த்து ஒரு ஊடகத்தினுடைய காட்சி என்பது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படி உலகமயமாதல் என்பது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் தொழில் ரீதியான காரணங்களுக்காகவும் வர்த்தக ரீதியான காரணங்களுக்காகவும் நிறைய பேர் தொடர்ந்து வெவ்வேறு நாடுகளில் குடியேறிய வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் உள்நாட்டில் யுத்தத்தால் வேட்டையாடப்படுகிற மக்களுக்கு மட்டும் போவதற்கு நிலங்கள் கிடையாது போவதற்கு இடங்கள் கிடையாது என்பது இந்த உலகமயமாதல் என்பது உண்மைகள் வெறும் வர்த்தக செயல்பாடு மட்டும்தானா இதற்குள் மானுட அறம் வேறு எதுவுமே இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது ஐலாண்டினுடைய இந்த புகைப்படம் வெளிவந்த பிறகு அகதிகளினுடைய பிரச்சினை ஒரு பெரிய விவாத பொருளான பிறகு ஐரோப்பிய நாடுகள் பல பெரிய அளவிற்கு இன்றைக்கு அகதிகளை அனுமதிப்பதற்கான ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறது ஜெர்மன் நாடு குறிப்பாக ஒரு பெருந்தொகையை இதற்காக ஒதுக்கி இருக்கிறது இங்கிலாந்து போன்ற பல நாடுகளும் கூட இன்றைக்கு அகதிகளுக்கு அதிகமான குடியேற்றங்களை வழங்குவதற்கு முன் அந்த வகையில் ஐரோப்பா ஒரு மனிதாபிமானம் சார்ந்த நடவடிக்கைகளில் அகதிகள் பிரச்சினையில் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற போது ஒருபடி முன்னால் நிற்கிறது ஏனென்றால் நீங்கள் பல அரபு நாடுகள் செல்வ வளம் பல அரபு நாடுகள் அகதிகளை அனுமதிக்க மறுக்கிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பிற அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அகதிகள் பிரச்சினை தங்களுக்கு ஒரு தொந்தரவாகிவிடும் என்கிற நம்பிக்கையில் மிகுந்த சுயநலத்தோடு பல அரபு நாடுகள் அகதிகளை அனுமதிக்க மறுக்கிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மறுக்கிறபோது ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு அகதிகளுக்கு உதவ முன்வந்திருக்கின்றன என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் இப்படி அகதிகள் உருவாவதற்கான நிலைக்கு எதிராக மிக தீவிரமான ஒரு முயற்சிகள் உலகளவில் ஏற் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நாட்டில் ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல மற்ற நாடுகளுடைய பிரச்சனையும் கூட அந்த வகையில் மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் உலக நாடுகள் அங்கு யுத்த நிறுத்தங்களை ஏற்படுத்துவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஐநா போன்ற நாடுகளுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஒருபுறம் அகதிகளாக வரும் மனிதர்களுக்கு கௌரவமும் உணவும் பாதுகாப்பும் இருப்பிடமும் வழங்குவது என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய அடிப்படையான தார்மீக கொள்கை அவர்கள் எந்த நாட்டவராக இருக்கலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வருபவர்களாக இருக்கலாம் ஒரு நபர் அகதியாக அடைக்கலம் தேடி வருகிற போதே அவர் நம்முடைய குடிமக்களாக ஆகிவிடுகிறார் என்கிற உணர்வு இருக்க வேண்டும் அப்படி தான் நமக்கு ஒரு சர்வதேசிய கோட்பாடு இருக்கிறது நமக்கு மனிதாபிமான கோட்பாடு இருப்பது இருக்கிறது என்பதற்கு அர்த்தம் மாறாக அகதிகளை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது போலியான தேசியவாதம் அந்த தேசியவாதம் என்பது அறுவருக்கத்தக்கது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அகதிகள் இல்லாத ஒரு உலகம் உருவாகிற வரைக்கும் அகதிகளுக்கு அடைக்கலம் தருவதும் அடைக்க அகதிகளுக்கான அடித்தல் அடித்தளங்களை உருவாக்குவதும் ஒவ்வொரு நாட்டினுடைய கடமை என்று சொல்லி இறந்து போன அயலான் என்ற அந்த சிறுவன் நமக்கு சொல்லக்கூடிய தன்னுடைய மரணத்தின் வழியாக சொல்லக்கூடிய பாடம் அதுதான் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்